கருமுட்டை வந்து சட்டவிரோதமாக பெற்ற அந்த சிறுமி கிட்ட விசாரிக்கிறாங்க. அது மாதிரி சில பெண்கள்கிட்டையும் பல ஊடகங்கள் சார்பாலாம் விசாரிக்கிறாங்க. காவல்துறை சார்பாலாம் 10 ஊசி போடுவாங்க. வயிற்றுக்கு கீழே வந்து அந்த ஊசிலாம் போடுவாங்க. கடுமையான வழியெலாம் இருக்கும் வயிற்றுக்கு கீழே. அப்படிலாம் அவங்க நிறைய பேர் அந்த வாக்குமூலங்களாக கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அது ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த அந்த கருமுட்டை எடுத்த பிறகு கூட எங்களால் வயிற்று வலி வந்து சில நாட்களுக்கு நீடிக்கும், ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு கடினமான ப்ராசஸ் ஒரு பெண்ணின் உடல்லிருந்து கருமுட்டை எடுக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கடினமான வலி மிகுந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்தியாவில 1986 ஆண்டுக்கு பிறகுதான் கருமுட்டை தானம் அப்படின்ற ஒரு விஷயமே அறிமுகமாகுது. கருமுட்டை தானத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணினுடைய உடல்ல இருந்து எப்படி கருமுட்டைகளை எடுக்கிறாங்க அப்படின்ற ப்ரொசீஜரை பத்தி நம்ம இன்னைக்கு பாக்கலாம். இது வந்து ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். 30 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சி காலம் இருக்கு இல்லையா, அப்போ கருமுட்டை வெளிவரக்கூடிய நேரத்தை ஓவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவல்யூஷன் பீரியட்ல தான் இதை செய்ய முடியும், முட்டைகளை கலெக்ட் பண்ண முடியும். ஒரு தேர்ந்த மகப்பேறியல் மருத்துவர் நிபுணர் தான் இதை செய்ய முடியும். பெண்களுடைய பிறப்புறுப்பு வழியா ஒரு அல்ட்ராசவுண்ட் குழாயை பொருத்தி கருப்பைய சோதனை செய்வாங்க. கருமுட்டைகளுடைய இருப்பை இந்த அல்ட்ராசவுண்ட் மூலமா நம்ம தெளிவா பார்க்க முடியும். கருமுட்டைகளை எடுக்க அதே பிறப்புறுப்பு வழியாவே ஒரு ஊசிய கருப்பைக்குள்ள செலுத்தி கருமுட்டை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய திரவம் அப்படியே உறிஞ்சப்படும். இது எப்படி அந்த நீடில் இருந்து உறிஞ்சப்படும் அப்படின்னா, அந்த சர்ஜிக்கல் நீடிலோட ஒரு ஸ்ட்ரா போன்ற குழாயும் அதுக்கு பின்னாடியே ஒரு சக்ஷன் டிவைஸும் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த சக்ஷன் டிவைஸ் இந்த முட்டைகளை உறிஞ்சி எடுக்க பயன்படும். இந்த முட்டைகள் உறிஞ்சப்பட்டு ஊசி வெளியே எடுக்கப்பட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல, ஒரு சோதனை கூடால இந்த கருமுட்டைகள் எல்லாமே வைக்கப்படும். கருமுட்டை ஒரு பெண்ணுடைய உடல்ல இருந்து எடுக்கப்படும் போது அது 37 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்துல இருக்கும். அதை -94 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மாத்தி லிக்விட் நைட்ரஜன்ல உறைய வைப்பாங்க. இத கிரையாலஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் அப்படியே பாதுகாத்து வைக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.